நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள காவேரிபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் தங்கசாமி. இவருக்கு மூன்று மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் ராமலிங்கம் கடந்த 2010 உயிரிழந்து விட்டார். இதனால் தங்கசாமி தனக்கு சொந்தமான நிலத்தில் 2 ஏக்கரை ராமலிங்கத்தின் மனைவியான ராணிக்கு பாகம் பிரித்து கொடுத்து விட்டார். தனக்கு வழங்கிய நிலத்தினை தனது பெயரில் பெயர் மாற்றம் செய்து தரக்கோரி மாமனாரான தங்கசாமியிடம் மருமகளான ராணி தொடர்ந்து கேட்டு வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில்தான் நேற்று கந்தசாமி கொட்டையில் படுத்திருந்த போது அங்கு வந்த மருமகளான ராணி அருகில் இருந்த கட்டையை எடுத்து அவரை தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த தங்கசாமி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த செந்துறை போலீசார் ராணியை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.